அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். காஞ்சி மகாபிரிவாளோட அன்பை பார்த்துன்னு வரும், அருளை பார்த்துன்னு வரும், அவ பெருமையில் பல விஷயங்களை பார்த்துன்னு வரும், அவளோட அனுகிரகத்தை பார்க்குறோம். அந்த அனுகிரகமே கோபங்கிற ரூபமாகவும் எப்படி அனுகிரகம் பண்ணுறது அப்படிங்கிற சில நிகழ்ச்சிகள்லாமும் நாம் பார்க்க ஆரம்பித்தோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த கோச்சிக்கிறது கூட அழகாக இருக்கும், அந்த கோபம் கூட ஒரு தன்மையாக தான் இருக்கும், குளுமையாக தான் இருக்கும், நமக்கு ஒரு நன்மையை செய்யும் அப்படிங்கிறதுக்கு பல நிகழ்ச்சிகள் பல உதாரணங்கள். ஒரு பக்தர் வந்து பெரியவாள்கிட்ட சொன்னார், அவர் காஞ்சிபுரத்தில் ஒரு கோவிலுக்கு போயிருக்கார், ஒரு பெரிய கோவில். அந்த கோவிலில் சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு அப்போது அந்த காலத்தில் 10 பைசா அப்படின்னு கட்டணம் நிர்ணயம் பண்ணியிருக்கா. பட்டணம் 10 பைசா கட்டணம் செலுத்தினாதான் நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் சுவாமியை பார்க்க முடியும், தரிசனம் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தது. இது இந்த பக்தருக்கு ரொம்ப மனசுக்கு தாபமாக இருந்தது. யார், பரணிதரங்கிற பெரிய எழுத்தாளர், அவருக்கு தான் இது ரொம்ப தாபமாக இருந்தது. அதை வந்து பெரியவாள்கிட்ட சொன்னார், மாதிரி அந்த கோவிலுக்கு போனால் பைசா வாங்குறா, தரிசனம் பண்ணுறதுக்கு 10 பைசா கட்டணம் போட்டிருக்கா, என்னமோ எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. பெரியவா அங்கங்கே கோவில் வரணும், நிறையா எல்லாரும் பக்தி பண்ணணும், பழைய கோவிலெலாம் நின்னா விடாத பூஜையெல்லாம் நடக்கணும், கும்பாபிஷேகம் பண்ணணும், எல்லாரும் தினம் கோவிலுக்கு போகணும் அப்படின்லாம் பெரியவா உபதேசம் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் பார்த்தாக்க நடைமுறையில் எப்படி இருக்குன்னு, கோவிலில் போய் சுவாமிங்கிறவன் எல்லாருக்கும் பொது, எல்லாருக்கும் சொந்தம் கோவில், அதில் போய் பார்க்கறதுக்கு கட்டணம் வசூல் பண்ணுறது என்னமோ மனசுக்கு ரொம்ப தாபமாக இருக்குது. எத்தனை பேரால் வந்து, இதுவோ ஏழை நாடு, எத்தனை பேரால் பணம் கொடுத்து பணம் கொடுத்து போய் சுவாமி தரிசனம் பண்ண முடியும்? எத்தனை பக்தர்களுக்கு பக்தி இருக்குது ஆனால் வசதி இல்லாதவள்லாம் இருக்கா, வீடு கட்டணம் வசூல் பண்ணுறது எனக்கு என்னமோ ரொம்ப மனசுக்கு தாபமாக இருக்குது, வருத்தமாக இருக்குது அப்படின்னு பெரியவாள்கிட்ட சொன்னார். பெரியவாளுக்கு அப்போ தான் இந்த விஷயம் காதுக்கே எட்டி இருக்கு, ஒரு பெரிய ஷாக்கர். அப்படியா, அப்படியா சொல்கிற நீ? ஆமாம் அப்படின்னு. ரொம்ப தப்பாச்சே அப்படின்னு உடனே பெரியவா அதுக்கு உண்டான என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோஜனை பண்ண போகிறா. அதுக்கு மேலே பரணிதரன் சொன்னார், இப்படி 10 பைசா அப்படின்னு கட்டணம் வாங்குறா, இதுவே பெரிய தப்பு, இதுக்கு மேலே அங்கே இன்னொரு தப்பு என்ன அப்படின்னா, பெரிய கோவில் அது, சில பேர் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 10 பைசாவுக்கு வசூல் அந்த கொடுத்துட்டு பணத்தை கொடுத்துட்டு பைசாவை கொடுத்துட்டு உள்ளே போய் தரிசனம் பண்ண முடியல அப்படின்னாக்க இந்த துவஜஸ்தம்பத்துக்கு வழியிலேருந்தே பார்க்கலாம். இங்கே பார்த்தேன்னா பழைய கோவில்லாம், பிராச்சீனமான கோவில்லாம், அப்படி உள்ளுக்குள்ளே மூலஸ்தானத்தில் இருக்கிற சுவாமியை வழியிலேருந்தே பார்க்கலாம். துவஜஸ்தம்பத்துக்கு கோவில் வாசலில் நின்று பார்த்தாலே தெரியும் அவ்வளோ அழகாக இந்த கட்டட அமைப்பு, நமக்கு ஆகம சாஸ்திரங்கள்லாம் அப்படி பண்ணி வச்சிருக்கு, சில்பசாஸ்திரம்லாம் அப்படி இருக்கிற கோவில். சரி, இப்படி வழியிலேருந்து ஜனங்கள் தரிசனம் பண்ணுற பண்ணிவிடுவா அப்படிங்கிறதுனால என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த துவஜஸ்தம்பத்துக்கும் சுவாமிக்கு முன்னால் இந்த கதவில் ஒரு பெரிய திரை போட்டு மூடியிருக்கா, ஸ்க்ரீன் வச்சுருக்கா. அப்படின்னா என்ன, 10 பைசா கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனால் சுவாமியை பார்க்கலாம், இல்லையா நீங்கள் பைசா கொடுக்கா சுவாமியை பார்க்கவே முடியாது. இப்படி வழியிலேருந்து ஓசியெல்லாம் பார்த்துட முடியாது, அப்படி பார்க்க முடியாத இவா கோவில் கதவை சாத்தினாப்புல நடுப்புற ஒரு தரையும் போட்டுட்டா அப்படின்னு இதையும் சொன்னார். இதையும் சொன்னா பெரியவாளுக்கு ரொம்ப ஷாக்கா இருந்தா சின்ன, அப்படி ஆயிடுத்து அப்படி ஆயிடுத்து, இது ரொம்ப தப்பு ரொம்ப தப்பு அப்படின்னா நான் பேசுறேன் அப்படின்ட்டு உடனே என்னம்னா அந்த கோவில் அதிகாரிகள் முதலான எல்லாரையும் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணினா, இது ரொம்ப தப்பு, இது மாதிரி இருக்கு, சுவாமி எல்லாருக்கும் போதும், அதுக்கு போய் காசு வாங்கிட்டு நாம பார்த்த காசு கொடுத்தாதான் பார்க்கலாம்னு சொல்கிறது ரொம்ப தப்பு, அப்படி இருந்ததுன்னா அப்புறம் ஜனங்களுக்கு எப்படி பக்தி வரும், நம்பிக்கை வரும், வளரும், ஆஸ்திகம் எப்படி வளரும், அவள்லாம் நல்லவாளா எப்படி இருப்பா, அதனால் இது ரொம்ப தப்பு அப்படின்னு பெரியவா ரொம்ப அவளுக்கு எடுத்து சொல்ல, அப்புறம் அந்த அதிகாரிகள்லாமும் அந்த தவறை உணர்ந்து ஏதோ அஜ்ஞானத்தில் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பெரியவா கிருப்பையினால் அதை உணர்ந்து அந்த சிஸ்டத்தை மாற்றினா, இந்த தரையை எடுத்தா அந்த பாடம் வசூல் பண்ணுறது இதெல்லாம் விளக்கினா அப்படின்னு நிகழ்ச்சி தெரியுது நமக்கு. சரி, இப்படி எங்கேயோ கோவிலில் சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு காசு கொடுத்தாதான் தரிசனம் பண்ணலாம், இன்னும் நாம் பார்க்குறோம் இன்னும் இந்த டிக்கெட்டை வாங்கினா கிட்டக்கு போகலாம், இதெல்லாமே பெரிய ஒரு தோஷங்கள் தான். அப்படி இருக்கிறதே எல்லாரும் அதுக்கு ஈஸ்வரங்கிறது எல்லாருக்கும் பொது, அந்த ஈஸ்வரனுக்கு எல்லாரும் ஒரே பொது தான், பொது நடத்தரசே புண்ணியனே அப்படின்னு ராமலிங்க சுவாமிகள் சொல்கிறார். அவர் நடராஜ ஆடுறது எப்படி இருக்கார்னு, வெட்ட வழியில் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கார் ஆடுறார், அதை யார் வேணால் அனுபவிக்கலாம், எல்லாரும் அனுபவிக்கணும்.
அப்படிங்கிறதுக்கு தான் அவரும் பண்ணுறார். அப்போ ஏற்பட்ட எல்லாருக்கும் ஒரு பொதுவாக இருக்கிற அந்த பொதுவுடைமையான் பொதுவுடைமை பொதுவுடைமைன்னு எல்லாத்துக்கும் பேசுகிறோம். ஆனால் என்ன பண்ணணும்னா, ஈஸ்வரனையே ஒரு தனி உடைமை மாதிரி வச்சுன்னு இங்கே இந்த டிக்கெட் வாங்கினா தான் உள்ளே போகலாம், இந்த டிக்கெட் வாங்கினா இவ்வளோ கிட்டக்கு போகலாம், இப்படி இல்லாமல் சொல்கிறோம். அதாவது நம்ம ஒரு சொல்கிற தத்துவத்துக்கும் சித்தாந்தத்துக்கும் இது மாதிரி நடவடிக்கைலாம் சம்பந்தா சம்பந்தம் இல்லாத இருக்கு. இதெல்லாம் தான் பெரியவா கோபிச்சுக்கிறா ஷாடரா. இப்படி இருந்தது இல்லையா, இது எல்லா இடத்துலையும் இருக்கு. அதாவது நமக்கு இது ஒரு அஜ்ஞானத்தினால நடக்கிறது தானே, யாருக்கும் இதெல்லாம் ஒன்றும் இதில் உள்ள சாதக பாதங்களை தெரிஞ்சுன்னு நாம் ஒன்றும் ஆராய்ச்சி பண்ணிலாம் பண்ணுறது இல்லை. என்னமோ இப்படி வந்தால் இதனால வந்தால் 10 ரூபா வந்தாக்கா எல்லாருக்கும் ஏதோ நல்லது பண்ணலாமே அப்படிலாம் நினச்சிக்கிறோம். அப்படி அஜ்ஞானத்தில் பண்ணுறது தான். அதை ஒரு சத்குருவாக இருந்து ஒருத்தர் தெளிவுபடுத்தினார்னா, அதுக்கு நமக்கு உபதேசம் பண்ணார்னா, நிச்சயம் நாமளும் தெரிஞ்சிடுவோம், எல்லாரும் தெளிஞ்சிடுவோம், அது சர்வ நிச்சயம். அதுக்குத்தானே ஒரு பெரியவா. இப்படி வெளியில் இருக்கிறது இருக்கட்டும், பெரியவாழ்கிட்டையே பல பேர் பல விதமாக கைங்கரெல்லாம் பண்ணியிருந்திருக்கா. அப்படி இருக்கிறதே ஒருத்தர் என்ன பண்ண, யாரோ வந்திருக்கா, வாழெல்லாம் கிட்ட கழிச்சுன்னு போய் தரிசனம் பண்ணி வச்சு பெரியவாளுக்கு எல்லாம் பண்ணியிருக்கார். சில சில பேருக்கு அடிக்கடி ரெகுலராக வரவா போகிறவா அங்கங்கே அவளுக்கு தெரிஞ்சவா இருக்கும். இந்த தெரிஞ்சவா இருந்தாலே நமக்கு ஒரு சலுகை, நாமளும் எதிர்பார்ப்போம் அவளும் கொடுப்பா. இது உலகத்தில் இப்போ சகஜமாகவே இங்கேயும் நடக்கிற விஷயம். அது மாதிரி மடத்தில் பெரியவாழ்கிட்ட தெரிஞ்சவா நமக்கு இருக்காருன்னா நேரம் நம்ம அவளை போய் பார்ப்போம், தரிசனம் பண்ணுமோ, இதை சொல்லணுமோ, இதை சொல்லணுமோ, பெரிய அனுகிரகம் வேணுமோ. உடனே அவளை என்ன கூட்டமாக இருந்தாலும் இது வந்தாலும் நமக்கு ஏதோ ஒரு சௌகரியத்தை பண்ணி கொடுத்து கிட்ட கழிச்சுன்னு போய் நம்மளை தரிசனம் பண்ணி வச்சு நமக்கு பிரசாதம் வாங்கி கொடுத்து இதெல்லாம் பண்ணுறதுங்கிறது ஒரு பழக்கத்தில் நிற்கிறது தானே. இது மாதிரி அப்படி இருந்திருக்கு. பெரியவா என்ன பண்ணால், ஒரு நாளைக்கு அந்த கைங்கிற மலையில் பாவம் சித்த வெகுளி அசடுன்னு சொல்லக்கூடாது, வெகுளின்னு வேணால் சொல்லலாம், அவர்கிட்ட பெரியவா கேட்டால், யாரோ ஒரு பெரிய மனுஷாக வந்திருக்கா, அவளை தரிசனம் பண்ணி இவர் வச்சுட்டு அனுப்பிச்சிருக்கார் அனுப்பிச்சோடனே பெரியவா வந்தா. வந்தோடனே, உனக்கு ரொம்ப தெரியுமோ அவரை அப்படின்னா, ரொம்ப பழக்கம் போல இருக்கு அவர்கிட்ட, அவரும் உன்னை ரொம்ப பிரியமாக கூப்பிட்ற, நீனும் அவளை ரொம்ப பிரியமாக அழிச்சுன்னு வந்து தரிசனம் பண்ணி வைக்கிற, நானும் பார்க்குறேன், எத்தனை கூட்டமாக இருந்தாலும் நான் என்ன பிஸியாக இருந்தாலும் நீ எப்படியான அவளை கிட்ட கழிச்சுன்னு வந்து என் பக்கத்தில் நிறுத்தி வச்சு எனக்கு நன்னா தரிசனம் பண்ணி வைக்கிற, அதேமாரி நான் ஏதான காரியமாக இருந்தாலும் யாரோடையும் பேசியிருந்தாலும் எப்படியான என்னோடய கவனத்தை திருப்பி அவளோட பார்த்து அவள்கிட்ட பேச முடியுமாலாம் பண்ணுற, இவ்வளோ ஒத்தாசியாக இருக்கா அவளுக்கு, அவளும் உங்கள்கிட்ட ரொம்ப பிரியமாக இருக்கா, இப்படிலாம் பெரியவானம்னு ரொம்ப ஸ்லாகிச்சு சொல்லிட்டு ஒரு ஆப்பில் வந்தா. அதனால தான் முன்னாலே சொன்னேன், அவர் வெகுளி அப்படின்னு கொஞ்சம் கெட்டிக்காரர்களாக இருந்தாக்கா முழிச்சுன்னு விடுவா. இவர் எதுக்கு இன்றைக்கி இதை பற்றி டாபிக் எடுக்கிற, எதுக்கு இதை ஒரு பெரிய விஷயமா சொல்கிறாரேன்னு ஒரு சந்தேகம் வந்துடும். அப்படி நினைக்க தோணாத ஒரு சாது அவர்கிட்ட இப்படி இதெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு, சரி போ, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கா, போகிறதே என்ன தானே கவனிச்சுட்டு போனாளா அப்படின்னு. அவர் என்ன சொல்லுவார், இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா பெரியவா இப்போ பூர்வ பீடிகை போட்டுன்னு பேசின்னு வந்திருக்கிறதுலேருந்தே தெரியறது, நிச்சயம் இவ்வளவு ஏதோ நம்ம அவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோன்னா அவள் நமக்கு திருப்பி ஏதானும் பிரதி பிரயோஜனப்படுத்தாத போகமாட்டா அப்படிங்கிறதுல எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதாவது என்ன சொல்லுவோம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ரகசியம் அப்படின்னு வேணால் சொல்லலாம். அதனால் அவர் என்ன பண்ண, இல்லைன்னு சொல்ல முடியாது. கவனிச்சான்னர், என்ன கவனிச்சா, 5-10 தேரித்து அப்படின்னு அவர் பேசாத இருந்தார். இவ்வளவு 5-10 அப்படின்னா திருப்பி உடனே பெரியவா பின்னால் சொன்னது அப்படின்னா, அதாவது தட் மீன்ஸ் 10, 5-10 5 ரூபா கொடுத்தாளா 10 ரூபா கொடுத்தாளான்னு அவருக்கு சொல்கிறதுக்கு சங்கோஜம். பெரியவா திருப்பி கேட்டோன்னு அதுக்கப்புறம் மறைக்க முடியாது, பின்னால் சொன்னதுன்னு, அதாவது 5-10 பின்னால் இருக்கிறதுன்னு 10 அப்படின்னா, உடனே திருப்பி ஆரம்பித்தா. முன்ன ஆரம்பிக்கிறாப்பிலே வச்சுட்டு, பல பேர் வரா தரிசனத்துக்கு, அவளுக்கு பாவம் எத்தனையோ கஷ்டங்கள், இங்கே வந்து எங்கிட்ட சொல்லிட்டா தேவையில்லைன்னு இருக்குது, அவளுக்கு வந்து சொல்லணும்னு வரத்தே இங்கே பிரமையம் ஏற்படாத இருக்கலாம், இங்கே ஏதானும் கூட்டமாக இருக்கலாம், நான் வேறு ஏதானும் காரியமாக இருக்கலாம், இதை மாதிரிலாம் என்னெல்லாமோ கதையெல்லாம் சொன்னேன் சொல்லிவிட்டு, அப்படி இருந்தாலும் அவளுக்கு அத்தனையும் மீறி கிட்டக வந்து தரிசனம் பண்ணி அனுகிரகம் பண்ணுறாப்புல நீ ரொம்ப கைங்கரியம் பண்ணிவிடுற, அப்படி தான் பண்ணணும், வரவாளுக்கெல்லாம் பாவம் எத்தனையோ தாபத்தோடு தான் வரா, அப்படி தான் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிவிட்டு அப்படி பண்ணுறது. ஆமாம், அவள் வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு போல இருக்கே, அடிக்கடி வருவாளோ, ரொம்ப நாள் கழித்து வராளோ அப்படின்லாம் கேட்டால், இல்லை இல்லை கொஞ்சம் மற்ற நாள் ஆச்சு அப்படின்னா, இப்படிலாம் சொல்லிவிட்டு அப்படி இதுங்கிறதே தானும் உனக்கு போகிறதே தானும் 10-20 தானும் கொடுத்துட்டு போவாளா அப்படின்னு, அவர் உடனே கொடுப்பா கொடுப்பா 20 ரூபா கொடுப்பா அப்படின்னு. ஆச்சா, அப்புறம் திருப்பி உடனே பழைய முன்னால் சொன்னப்புறம் அப்படி பேசிகிட்டே வந்தா,
வந்துட்டு அவ இப்போ வந்துட்டு போயிருக்கா, அதுக்கப்புறம் இனிமேல் எத்தனை நாள் கழித்து வரப்போகிறாளோ, அதுக்கப்புறம் எப்போ பார்க்க போகிறாளோ என்னமோ தெரியாது, அப்படி இல்லாங்க அதை சொல்லிட்டு அதனால் 40-50 தானே கொடுப்பாளோ அப்படின்னு, கொடுப்பா கொடுப்பா அப்படின்னு. இது சொன்னோன்னு பெரியவா சொல்கிறேன், முதல்ல 5-10 10 அப்புறம் 10-20 20 இப்போ 40-50 தானும் தேருமானாக்க தேருங்கிற 50 அப்போ என்ன ஆச்சு, 10 + 20 + 40 = 70 ரூபா ஆச்சு, 50 ரூபான்னா 80 ரூபா ஆச்சு. அப்போ மொத்தத்தில் ஒருத்தர் யாரான்னு வந்தாள்னா தரிசனம் பண்ணி வச்சா 70-80 தேரும் அதானே அப்படின்னா. இது சொன்னோன்னே இவருக்கு இப்போ இப்போதான் கொஞ்சம் இவர் அதோடய சீரியஸ்னஸ்ஸை புரிஞ்சுட்டார். ஓ பெரியவா எங்கேயோ வந்து பிடிக்கிறா அப்படின்னுட்டு. இப்போது 3 தப்பு பெரியவா கண்டுபிடிச்சிட்டா. என்ன அப்படின்னு, வந்தவாளுக்கு இவர் ஸ்பெஷலாக அவளுக்கு ஒரு அட்டென்ஷன் கொடுத்து தரிசனம் பண்ணி வச்சது. ஏன்னா அவள் முதல்லையே சொன்னோம், ஈஸ்வரனாலே எல்லாருக்கும் போதும் அங்கே வரவா யாராக இருந்தாலும் சமம் தான் அந்த சந்நிதியில் அப்படின்னு. அப்படி இல்லாத அங்கே ஒரு பாரபட்சம் பார்க்குறாப்பில் இவாளை முன்னால் பார்க்குறது, அவள் பின்னால் பார்க்குறது, இவாளுக்கு ஸ்பெஷலாக சொல்கிறது, அவளுக்கு சொல்லாது, இதெல்லாமே ஒரு பாரபட்சம் பார்க்குறது, இது ஒரு தோஷம். அதே மாதிரி அப்படி பண்ணினா கூட அவள் ஏதோ பிரதிப்பிரயோஜனம் பண்ணுறதே 10, 20, 50, 80 என்ன தேரித்துன்னு சொல்லாத, பெரியவாளாவே கொஞ்சம் கொஞ்சமாக வாயிலேருந்து கறக்கிறாப்புல வச்சு இந்த உண்மையை மறைச்சது. இது ஒன்று. இதை மாதிரி 2-3 தோஷங்களை பெரியவா லிஸ்ட்டு போட்டு சொன்னான். சொல்லிட்டு பார்த்தியா, நீ என்னமோ பிரியமாக தான் அவளுக்கு தரிசனம் பண்ணி வைக்கிற, அவளும் பரம பிரீத்தியாக தான் வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறா, திருப்தியோடு போகிறா. ஆனால் என்ன ஆயிடுறது, நீ வந்து பாரபட்சம் பார்க்குறாப்புல ஒரு தோஷத்துக்கு ஆளாகிறாப்புல ஆகிடுறது. அதோடு இல்லை அவள் அத்தை பண்ணா இத்தை பண்ணான்னு என்கிட்ட சொல்கிறதுக்கு சங்கோஜப்பட்டு மறைக்கிறாப்புலையும் ஆகிடுறது, ஒரு பொய் சொல்கிறாப்புலையும் ஆகிடுறது, மறைக்கிறது உண்மையை மறைக்கிறதே ஒரு பொய் தான். இதுக்கு மேலே வந்தவாளில் எல்லாருக்கும் பல பேருக்கு பல விதமான கஷ்டங்களோடு தான் இங்கே வரா. அப்படி அவாவாலும் ஏதோ தங்கள் குறையை சொல்லி இதான் அனுகிரகம் கிடைக்காதான்னு பார்த்துட்டு இருக்கிறது, யாரோ ஸ்பெஷலாக ஒருத்தரை கூட்டு பண்ணினா அந்த ஜனங்களுக்கு மற்ற ஜனங்களுக்கு தாபம் இருக்கும். பொதுவாகவே யாரையும் நாம் கடிஞ்சு பேசினா அவளுக்கு ரோசமாக இருக்கும், வருத்தமாக தான் இருக்கும். அதை விட நீங்கள் என்ன அடுத்துன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கிறதுனால சில சமயத்தில் நீங்கள் கோச்சிக்கிறாப்பில் இருக்குது. காரணம் இவாளெல்லாம் கோச்சின்னு மற்றவாளெல்லாம் நடத்தி விட்டுட்டு அவளை முன்னால் அழிச்சின்னு வராப்பெல்லாம் இருக்கலாம். இது மாதிரி பல நிகழ்ச்சிகள் நடக்கு. இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நடக்கிறது தான் பெரியவா பெரிய உபன்யாசம் மாதிரி சொல்கிறா. அப்படி பண்ணினேன்னா பொதுவாகவே யாரை கோச்சினாலும் மனசு வருத்தப்படும். அதை விட வருத்தம் எப்படி இருக்கும்னர், நம்மளை கோச்சின்னுட்டு நமக்கு பக்கத்தில் இருக்கிறவாளே வாங்க வாங்கன்னு சிரித்து அவள்கிட்ட பேசி அவளுக்கு ஸ்பெஷலாக ஏதான ஒரு சலுகை காமிச்சா இன்னும் அவளுக்கு கோபமும் வரும், வருத்தமாக இருக்கும், ரோசமாக இருக்கும். அவள் மனசு கஷ்டப்படுறாப்புல இருது. இது ஒரு தோஷம். அனாவசியமாக யாரோ இந்த வந்த பக்தாளில் அவள் மனசு தாப்பப்படுறாப்புல நம்மளோட நடவடிக்கை இருக்குது. இப்படி இல்லாம் இந்த தோஷங்களெல்லாம் பெரியவா லிஸ்ட்டு போட்டு சொல்லி, அதனால் ஒன்று தெரிஞ்சுக்கோ, நான் எல்லாருக்கும் பொது தான். இது மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வரத்தே பெரியவா சில அருமையான முத்தாவும் உதுப்பா. அப்போ சொல்ல, நான் எல்லாருக்கும் பொது தான், எல்லாரும் இங்கே ஏதோ கஷ்டங்களோடு தான் வரா, எங்கிட்ட வந்து தரிசனம் பண்ணி என் காதில் போட்டாச்சுன்னா என் அனுகிரகம் கிடச்சிருத்துனா எல்லாம் சரியாக போயிடும் நம்பிக்கையில் வரா, எல்லாரும் பக்தாளாக தான் இருக்கா. அப்படி வரவாள்கிட்ட எனக்கு எல்லாரும் ஒன்று தான்ப்பா, அவளுக்கு எல்லாருக்கும் நான் ஒன்றுங்கிறாப்பில் எனக்கும் எல்லாரும் ஒன்று தான். அப்படி இருக்கிற இடத்துல நீங்களாமும் அதை பரிபாலிக்கணும், உங்களுக்கும் அதே பாவம் இருக்கணும். யார் வந்தாலும் பெரியவாளுக்கு ஒன்று தான் அப்படிங்கிறாப்பில் நடந்துட்டேன்னா தான் நான் இப்படி இந்த பாவத்தோடு இருக்கிறதும் ஜனங்களுக்கு புரியிறாப்பில் இருக்கும். இல்லையா அவள் வேறு தினசாக பேசலாம், அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அப்படி இல்லை அட்வைஸ் பண்ணி நீ எல்லாருக்கும் ஒரே மாதிரி தரிசனம் பண்ணி வை, எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்துறதாவே இருக்கட்டும் அப்படி சொல்லிவிட்டு, நீ ஒன்றும் பிரயோஜனம் எதிர்பார்க்க வேண்டாம்ப்பா. அவள் ஏதோ இன்றைக்கி 10-20 கொடுத்துட்டு போகிறாங்கிறது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. இது எல்லாத்துக்கும் மேலே நாம் நம்மளோட கடமையை நேர்மையாக செஞ்சுட்டு எதுக்கும் ஆசைப்படாத இருந்தோம்னா நமக்கு அள்ளி அள்ளி கொடுக்கறதுக்கு ஈஸ்வர அனுகிரகம் இருக்குது, ஈஸ்வர பிரசாதம் இருக்குது. அதனால் அதுக்கு தான் நாம் ஆசைப்பட்டு அதைத்தான் அடையிறதுக்கு முயற்சி பண்ணுமே வழிய இப்படி சாதாரண ஒரு இந்த பலனுக்கெல்லாம் நாம் ஆசைப்படப்படாது. அதாவது பெரிய கீதையில் உபதேசம் பண்ணுறாப்புல தான் இங்கே இந்த கீதோபதேச சாரம் தான், இது வேற தென்சா பெரியவா சொல்கிற அவ்வளோதான் சொல்லி அவருக்கு உபதேசம் பண்ணினா இது பண்ணுறது அவருக்கு எப்படி இருந்ததுன்னு
நிஜமாவே சாதுன்னு சொன்னேன், இது மாதிரிலாம் ரொம்ப சீரியஸாக அவர் எடுத்துக்க தெரியல, பாவம் பரம வெகுளியாக இருந்திருக்கு. அதுக்கப்புறத்துலேருந்து அவர் பெரியவா சொன்னபடியே அவர் நடந்துட்டு இருந்தார் அப்படின்னு அவரோட விஷயம் சொல்லுது. அதேமாதிரி இன்னொரு பெரிய கைங்கரியம் என்றவர், அவரோட புள்ள கைங்கரியம் மடத்தில் அப்பா கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கு. இந்த புள்ள என்ன முன்வர் வீட்டிலேருந்து லீவுக்கு ஸ்கூல் லீவெல்லாம் இருந்தாக்க பெரியவாழ்கிட்டே வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருக்குது. அப்போ இருக்கிறதே இவரு ஏதானும் சின்ன சின்னதாக ஏவல் சொல்லுவா பெரியவா அதை கைங்கரித்து பண்ணிட்டு இருப்பார். அப்படி பண்ணிட்டு இருக்கிற இந்த கைங்கரியமரோட புள்ள ஒரு சமயம் லீவுக்கு போயிருக்கிறதே பெரியவா என்ன சொன்னால், இங்கே வரவாளுக்கெல்லாம் பார்த்து நீ உள்ள அழிச்சுன்னு வந்து தரிசனம் பண்ணி அப்படிங்கிறதோ சொல்லியிருக்கா. இவர் வழியில் நின்று பார்த்துக்கிறதுன்னு பெரியவா ஒழிஞ்சிருந்தாள்னா அங்கே போய் குட்டக்க போய் அழைச்சின்னு போய் சொல்கிறது இது மாதிரிலாம் பண்ணியிருந்தார். அப்போது டிஆர் மகாலிங்கம் அப்படின்னு ஒரு பிரபல சினிமா நடிகர் பாடகர், அவர் பெரியவா தரிசனத்துக்கு வந்தார். இந்த சினிமான்மாலாம் பார்த்து பிரபல ஒரு புள்ளியாக இருக்கிறதுனால எல்லாருக்கும் தெரியும் இந்த பையனும் போய், இது சின்ன பையன் தானே, அவரை போய் உன்னை பார்த்துட்டு கூப்பிட்டு அவர் உன்னை இந்த பையன் கிட்ட பெரியவா இருக்கால நான் பார்க்கணும், வாங்க அழைச்சின்னு போகிறேன் அப்படின்னு நேரம் உள்ளே அழைச்சின்னு பண்ண தரிசனம் பண்ணி வச்சு எல்லாம் பண்ணி முடிஞ்சது. முடிஞ்சோடனே இந்த பையன் வெளியில் வந்தால் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன பண்ணார், ஒரு 100 ரூபா நோட்டை எடுத்து கையில் கொடுத்தார். இல்லை இல்லை வாங்கிக்க மாட்டேன் வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு இவர் பயந்தார். அதெல்லாம் இல்லை அப்படின்னு அவர் கையில் திணிச்சார் போயிட்டார். அவர் அந்தன்ன போனாரோ இல்லையோ, கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பையன் பேரை சொல்லி கூப்பிடு அப்படின்னு வந்தார். வந்தோடனே பெரியவார்கிட்ட கேட்குறான், வந்தாரே அவர் யார் தெரியுமா அப்படின்னார். ஆமாம் டிஆர் மகாலிங்கம் தெரியும். அவர் அவனுக்கு எத்தனை நாளாக தெரியும் அப்படின்னார். முன்னமே தெரியுமான்னார். அதெல்லாம் தெரியாது, நான் ஏதோ இதெல்லாம் பார்த்தது தான், தெரியாது அப்படின்னு. முன்னமேயும் தெரியாதுங்கிற பழக்கம் இல்லை, இங்கே வந்தப்புறம் தான் பழக்கங்கிற. ஆனால் நீ என்னமோ ரொம்ப சர்வசகஜமாக சாதீனமாக அவரோட ரொம்ப பழகினாப்பில் பேசிட்டு எங்கிட்ட வந்து தரிசனம் பண்ணி வச்சு எல்லாம் பண்ணி வச்சியே அப்படின்னு. இல்லை இல்லை நான் வாசலில் நின்றேன், அவரை வந்து கேட்டார் என்கிட்ட, சரி இவர் தெரிஞ்சவராக இருக்காரு நமக்கு தெரிஞ்சவராச்சேன்னு நேராக அழிச்சுன்னு வந்து எல்லாம் பண்ணி வச்சேன். அவர் சந்தோஷப்பட்டாருன்னு, அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக போகிறதையும் நன்னா கவனிச்சிருப்பரே அப்படின்னு, நன்னா கவனிச்சிருப்பரே அப்படின்னா. இது சொன்னால் இந்த பையனுக்கு என்ன பண்ணுன்னு தெரில. இல்லை இதான் என்ன தெரியுதுன்னு என்னா கவனிச்சிருப்பே, என்ன பெரிய மனுஷன் அப்படின்னு 100 ரூபா கொடுத்தார் அப்படின்னு. அந்த காலத்தில் 100 ரூபா அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். இது சொன்னோன்னு பெரியவா சொல்கிறா, நீ படிச்சுன்னு இருக்க, உங்கள் அப்பா எனக்கு காலங்காலமாக கைங்கரியம் பண்ணிகிட்டு இருக்கார், நீ இப்படி வந்து ஏதோ இங்கே லீவு நாளில் வெளியில் இருந்துன்னு ஒன்றும் பொட்டு பொழுதாக போக்காத, இங்கே வந்து பெரியவா சன்னதியில் இருக்கணும், மடத்தில் இருக்கணும், கைங்கரியம் பண்ணணும்னு உங்கள் அப்பா அழிச்சுன்னு வந்து இங்கே வச்சுன்னு இருக்கார். அப்படி இருக்கிறதே வரவாளுக்கு வந்து உன்னை கேட்டாள்னா நீ அழிச்சுன்னு வந்து தரிசனம் பண்ணியே வேண்டான்னு சொல்லலை, ஆனால் உடனே ஒன்று பண்ணு, அவள் திரும்பி பொறுத்தே ஏதானும் உனக்கு கொடுத்தாள்னா தயவு பண்ணி வேண்டான்னு சொல்லு, பெரியவாளுக்கு பிடிக்காது கோச்சிப்பான்னு சொல்லு அப்படின்னு. இனிமேல் அப்படி சொல்கிறியா, இப்போ எதுவும் தெரியாத அவர் கொடுத்துட்டு நீனும் வாங்கினுட்ட, அதனால் இனிமேல் வாங்கக்கூடாது, யாரானு ஏதானும் கொடுத்தாள்னா மாட்டேன்னு சொல்லு, பெரியவாளுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லு. ஏன்னா எல்லாரும் ஒன்று தான்ப்பா, அவள் தரிசனம்னு சுவாமி தரிசனம்னு பண்ணுறா, பெரியவாளை குரு தரிசனம் பண்ணும்னு பண்ணிட்டு வரத்தே அதில் எதுக்கு ஒரு பிரயோஜனமாக யாருக்கான எதுக்கான ஒன்று காணிக்கையெல்லாம் கொடுத்துட்டு போகணும், வேண்டாம். அதோடு இல்லை, நீ வாங்கிண்டாக்க என்ன பண்ணிவிடுவோம் அப்படின்னர், நாளைக்கு வெளியில் போகிறவாள்லாம் மடத்தில் போய் பெரியவாள்கிட்ட தரிசனம் பண்ணோம்னா இவாளுக்கு 5 ரூபா கொடுத்தா தரிசனம் பண்ணலாம், அவளுக்கு 10 ரூபா கொடுத்தா தரிசனம் பண்ணலாம் அப்படிங்கிறப்பில் இது ஒரு சம்பிரதாயம் மாதிரி பழகிடும். அப்புறம் யாராக இருந்தாலும் இவாளுக்கு அவளுக்கு கொடுக்கறது அப்படின்னு ஆரம்பிச்சிருவா, இதெல்லாம் வேண்டாத வேலை. அதுக்கு மேலே என்ன பண்ண, மடத்தோட பேர் கெட்டு போயிடும், என் பேர் கெட்டு போயிடும், என் பேர் கெட்டால் பரவாயில்ல, சங்கராச்சாரியே சங்கராச்சாரியே சங்கராச்சாரியாவளோட ஆச்சாரியாவளோட பேரை வச்சுன்னு இருக்கு அவளோட மடம் இது, அதுக்கு ஒரு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கறதுக்கு நாம் காரணமாக ஆகிடப்படாது. அதுக்காக சொல்கிறேன் இன்னுமே ஜாகிரதையாயிரு, யார் எது பண்ணாலும் வரவாளுக்கு நீ சர்வீஸ் பண்ணு கைங்கரியம் பண்ணு வேண்டான்னு சொல்லலை, அவளை சந்தோஷமாக தான் திரும்பி போகணும், அப்படி தான் நாம் அனுப்பணும். ஆனால் கூட அதுக்கு பிரயோஜனமாக வ ஏதானும் இது மாதிரிலாம் பண்ணினாலாம் எக்காரணத்தை கொண்டும் எதுவும் ஏற்றுக்காத அப்படின்னு சொன்னேன். இது எதுக்கு இத்தனை சொல்கிறேன் அப்படின்னா, தெரியவா எங்கேயோ கோவிலில் 10 பைசா கலெக்ட் பண்ணினத்துக்கு எவ்வளவு மனசு தாப்பப்பட்டு அதுக்கு உடனே ஆவண ஏற்பாடு பண்ணி அதை ரத்து பண்ணுறா அப்படின்னா, அப்பேற்பட்ட பெரியவாழ்கிட்டையே இது மாதிரிலாம் இருந்ததுன்னா கட்டணம் அப்படின்னா பெரியவாழால் பொறுத்துக்க முடியுமோ, முடியாது, அது கோபந்தானே வரணும். ஆனால் இந்த பார்த்தையெல்லாம் இந்த நிகழ்ச்சிகள்லாம் கோச்சுண்டாப்பில் தெரியல பெரியவா, இவ்வளவு தூரம் சாந்தமாக பேசுகிறாள் அப்படின்னா கூட இப்படி சாந்தமாக பேசிதுன்னா கூட அது ஒரு வருத்தத்தில் கோபம்தான். அது இதை முதல்ல என்ன பண்ணுவாங்க, சாமதானம் முதல்ல சொன்னாப்பில் சாமதான பேத தண்டம் அப்படின்னு முதல்ல சமாதானமாக சொல்லி பார்க்குறா, இதில் இல்லைன்னாக்கா அடுத்தது அடுத்த
என்ன பண்ணணுமோ அதை அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவா பெரியவா. அப்படி ஒரு தர்மத்தையும் நியாயத்தையும் நிலைநாட்டணும், அது இருக்கணும், எல்லாருக்கும் பொதுவாக இருக்கணும், எல்லாருக்கும் சந்தோஷம் இருக்கணும் அப்படிங்கிறதுல பெரியவா குறியா இருந்தா அப்படின்னு தெரியறது. இப்படி இருக்கிற பெரியவாளுக்கு இன்னும் பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் உண்டு. ஒரு டாக்டர் ரொம்ப மடத்துக்கு அடிக்கடி வந்து கைங்கரியம் பண்ணுறவா, பரம்பரையாக கைங்கரியம் பண்ணுறவா, நிறையா எல்லாம் பண்ணுறவா. பெரியவாளுக்கு கொஞ்சம் ரொம்ப உடம்பு உபாதை இருந்தது, சில சிரமங்கள்லாம் வந்து, அதுக்கு அவர் என்ன பண்ணினார், வந்து அட்வைஸ்லாம் பண்ணினார், நீங்கள் பெரியவா இந்த வைத்தியத்தை பண்ணிக்கணும், இந்த மருந்து சாப்பிட்ணும், அதெல்லாம் பண்ண அப்படின்னு. பெரியவா எதை சொன்னாலும் கேட்கல, தான் பண்ணுற பெஷாத அப்படியே இருந்தா. ஏன்னா அவளுக்கு சரீர லட்சியம் இல்லை, அதனால பெஷாத இருந்திருக்கா. இவருக்கு பெரியவா அப்படி உபாத சரீர உபாதப்படுறா, ஆனால் நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு தாப்போம். அதனால பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிண்டர், பெரியவா தயவு பண்ணி பெரியவாளுக்கு சரீரம் லட்சியம் இல்லைனால எங்களுக்காகவானும் பெரியவா இந்த சரீரத்தோடு வந்து நிறைய நாள் அனுகிரகம் பண்ணும், அதனால இந்த சரீரத்துக்கு ஏதானும் சிகிச்சை பண்ணத்தான் பண்ணணும், இல்லையா பின்னால் பெரிய விளைவுகள்லாம் அது உண்டு பண்ணும், அதனால பண்ணிக்கணும் அப்படின்னா. இப்படிலாம் சொன்னோன்னே பெரியவா பார்த்த பாரு, ஒரு பக்தனா நீ எவ்வளவு அழகா பிரார்த்தனை பண்ணணுமோ வினயமா பிரார்த்தனை பண்ணிட்டு விட்ட, அஸ் எ டாக்டரா நீ எனக்கு ஒரு வெல்விஷரா என்னென்னலாம் அட்வைஸ் பண்ணணுமோ அதையும் பண்ணிவிட்ட. ஆனா நீ புடிவாதமா நான் எப்படியான இந்த வைத்தியம் பண்ணிக்கணும்னு நீ தீர்மானமா இருக்க, ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோ, உனக்கு புடிவாதம் இருக்கிறப்பல எனக்கும் ஒரு புடிவாதம் இருக்கு, ஆனா அந்த புடிவாதமா இந்த புடிவானா இந்த புடிவாதம் தான் ஜெயிக்கும், நீ பயப்படுறாப்புல ஒன்றும் நடக்காது, போயிட்டு வா நான் வைத்தியம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னா. இது அவருக்கு ரொம்ப தாபமா போயிடுத்து, கொஞ்சம் கோபமும் வந்துடுது. அதனால சொன்னேன், நான் பக்தனாக சொன்னேன், டாக்டராக சொன்னேன், அதெல்லாம் இருக்கட்டும், அதை விட எனக்கு ஒரு சுவாதீனம் உண்டு, இந்த மடத்தில் நிறையா மடத்தை கைங்கரியம் பண்ணியிருக்கேன், அந்த சுவாதீனத்தில் சொல்கிறேன், பெரியவா பண்ணிக்கணும்னு ஒன்று பெரியவாளுக்கும் வந்துடுது. கூப்பிட்றா மேனேஜரை அப்படின்னா, மேனேஜரை க நடுங்கிறது மடமே ஓடி வந்தார். என்ன இந்த பிரபு மடத்துக்கு இவர் நிறையா செஞ்சுருக்காராம், இவருக்கு அதனால சுவாதீனம் உண்டாம், இவர் என்ன வேணால் சொல்லுவாராம், அதை கேட்கணுமா, இவர் மடத்துக்கு எனக்குன்னா என்ன, இந்த ஆச்சாரியால் பேடுமே இவருக்கு இவர் சொன்னத்தை கேட்கணுங்கிறப்பல இவருக்கு பாவம் வந்துடுத்து. அதனால ஒன்று பண்ணு, என்ன பண்ணுவோ ஏது பண்ணுவோ தெரியாது, எதை விப்பியோ என்ன விப்பியோ இல்லை என்னையே ஏலம் போடுவையோ தெரியாது, இவர் என்ன பண்ணியிருக்காரோ இன்னி வரைக்கும் அது எல்லாத்துக்கும் கணக்கு பார்த்து வட்டியும் மூலம் அவருக்கு திருப்பி கொடுத்துரும். அவர் பண்ணினோங்கிற சுவாதீனத்தினால தானே பாத்தியம் எனக்கு இருக்கு, கேட்பேன்னு சொல்கிறார், அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அவர் பண்ணிவிட்டாருங்கிறதுக்காக அவர் சொன்னதை நான் கேட்கணுங்கிறது இல்லை, எனக்கு எது தர்மம் நியாயம் அப்படிங்கிறது தெரியும், அப்படி தான் கேட்பேன் அப்படின்னு சொன்னால், அவர் அந்த பக்தர் ரொம்ப நடுங்கி போயிட்டு, பெரியவா இப்படி இந்த வார்த்தையை அப்படி புரிஞ்சுப்பா அப்படி பண்ணுவா கோபம் பற்றுவானு, உடனே நமஸ்காரம் பண்ணார். நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை, பெரியவாளுக்கு அந்த சௌக்கியமாக இருக்கணுமே, அவள் நன்னா இருக்கணுமேங்கிறதுனால உபாதை இல்லாத இருக்குமேங்கிறது நான் ஆசையில் தாபத்தில் தான் சொன்னேன், பெரியவா இந்த அர்த்தத்தில் எடுத்துக்கூடாது, என்னை மன்னிச்சுக்கணும் 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 அப்படின்னு. இதுதான் பெரியவாளோட அந்த எப்பேற்பட்ட கடியில் வச்சுருப்பா, எப்பேர் யாராக இருந்தாலும் எப்படி இருப்பா அப்படிங்கிறது தெரியுது. இது மாதிரி இன்னும் சில நிகழ்ச்சிகள், அதையும் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம்.